வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19ஆம் தேதி 2022 மாசி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த அச்சங்கள் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரியத்திற்காக, சுப விஷயத்திற்காக நீண்ட தொலைதூரத்திற்கு விடாப்பிடியாக செல்லக்கூடிய பயணங்கள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சென்று பொறுமையாக வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளாக உங்களை தயார்படுத்திக் கொள்வது நன்மை தரும். வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தங்களும் புது முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது விட்டுக் கொடுப்பது ரிஷபராசியாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கர்ப்பஸ்திரிகள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதுடன் ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். இரத்தபந்த உறவுகளுக்கு சிறிய தேகாரோக்கிய குறைபாடு இருந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், நல்ல செய்திகள், ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். சுபகாரியத்திற்காக புது கடன்கள் பெற்றாலும் அது பழைய கடன்களை பைசல் செய்து புது கடன்கள் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். அந்த புது கடன்களால் சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிப்பட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்த கடகராசிக்காரர்கள் இன்று அதிலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தியும் ஏதாவது ஒரு தீர்வுக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டத்துக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிவாலயங்களை மனதாக பிரார்த்தனை செய்து கொண்டு செல்வது சகல விதத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைகள் விஷயத்தில் தேன் தடவை வார்த்தை, உன்னதமான சூழ்நிலை, குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். துணை அல்லது துணைவியாரை தவிர மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு. வெள்ளை கொடி காட்டி குடும்ப விஷயத்தில் கவனித்துக் கொள்வது சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, பழைய கடன்கள் பைசல் செய்வதற்காக உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசு கௌரவத்திற்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இத்தம் முயற்சி செய்வர்களுக்கு வெற்றி ஏற்படும். அரசாங்க உத்தியோகம், தனிப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு அந்த உத்தியோகத்தில் தனிப்பட்ட தடைகளாக இருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு ப்ரமோஷன் அமைப்புகள், மக்களிடத்தில் டைரக்டாக சேவை செய்யக்கூடிய டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள்லாம் மனதிற்கு சந்தோஷத்தையும் புது புது ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் விஷயத்தில் சிறிது அசம்பந்தமாக இருக்காமல் சுறுசுறுப்புடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று ஏற்றத்திற்குண்டான முக்கியத்துவத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞாபக மருதியால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். விலைபுரிந்த பொருள்களை கையாளக்கூடிய துளாராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தரவாதத்துடன் முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மற்றவர்களுக்கு இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகலமும் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் மனதிற்கு பிடித்த பொருள் சேர்க்கை யோகத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் கண்டிப்பாக பயணங்களுக்கு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தரும் கொடுத்த வாக்கி குடும்பத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகள் குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் முடித்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு காணப்படும் நீண்ட நாட்கள் கொரோனா காலகட்டத்தில் இருந்த அமைப்பு நிவர்த்தி எல்லாம் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் தெய்வ கைங்கரியங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் ஏற்படுவதுதான் விசேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களுடன் சிறிய வாக்குவாதங்கள் நல்ல நாளையை கெடுத்து விடும் என்பதனால் விட்டு கொடுத்து போகிறது நன்மை தரும் அவர்களுடைய தேகாரோக்கியத்துக்கு ஒரு படி பேலை போய் அக்கறை எடுத்துக்கொள்வது இன்றைக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் சந்தோஷங்கள் விரைவிலே வாய்ப்பு பெறக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக ஏழு சனி முடிய முடிய வர ஆரம்பித்துவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் ரெடியாக இருக்கிறது வேலையில் நீங்கள் தேவையில்லாத ராஜினாமா செய்துவிட்டு பிறகு வேறு வேலை தேடிக்கொள்ளலாம் என்று எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் தவறான முடிவுகள் உங்களால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளதனால் ரகசியங்கள் பிறகும் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் கவனம் கவனம் எந்த இடமாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் தேவையற்ற குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ப்ரொஃபஷனில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் புது கடன் அமைப்பு பெற்றாலும் அது சந்தோஷ கடனுக்கு உண்டான உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் மீன ராசிக்காரர்களுக்கு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்